வணக்கம் சார், வந்தாரு வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. ஒரு ஆணையத்துக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. யாரு நீங்க, எதுக்காக எழுந்திருக்கீங்க, யார பக்காந்திருக்கீங்க, யாரை சந்திக்க வந்திருக்கீங்க, எடுத்து ஓதுகள் பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு பேச்சுவாக்க இருக்கணும். இப்ப எதுக்கு பிரஷர் வந்த முண்டை மாதிரி கத்திக்க இருக்க? ஒண்ணு பப்புன பேச விடு, சப்புனு இருக்கிற பாத்துக்க. ஒரு பெண்ணு எவ்வளவு தன்னடக்கமா உட்கார்ந்துருக்காங்க, நீ எல்லாம் அப்படியா இருக்க, பச்சாரி மாதிரி கத்திக்கிறக்க. ராதா செல்வி, குடும்ப தலைவியே நான் தான் தெரியும். யாரு குடும்ப தலைவி? நக்குன குடும்ப தலைவி. உன்னைய வச்சு காலகாலத்துக்கு கஞ்சி ஊத்துறதே ஒரு ஆம்பளை. குடும்ப குத்து விளக்கு நான் தான்டா. அஞ்சு தெரியும் அணையாம ஏத்து வேண்டாம். அஞ்சு தெரியும் அணையாம ஏத்துவேன். தீப்பட்டி யாரும் ஓத்தா புடிச்சு நான் தெரியா, ஆம்பளை நாங்க கொடுக்கணும். முடி நீ அணையாம நக்குன நக்குன பேசுறேன். நீ சொன்னதுல இருந்து போடுறதே இல்ல. இதுக்கு தாண்டி ராமாவது சட்டியே போட மாட்டாப்ல. ஒழுக்கமா பேசுங்க. இங்க பேர் ராதா செல்வி. அப்படி பேசாத, ஆண்கள் தயவுலதான் பெண்கள் அமர்ந்து பாத சொல்றேன். பெண்கள் ஒழுக்கமா பேசு. ஆளாளுக்கு அடிக்கிறீங்களடா. டான்ஸ் என்னையும் பாரு, என் முகரையும் பாரு. இந்த மயிரை நான் சுத்த மாட்டேன். அது விதி வச்சு என்னைய பத்தி உனக்கு சரியா சாணி தள்ளி போயிருக்க. போடி முதல்ல அவர் மட்டும் இருந்துடுறா செருப்புகள் அடிச்சிருந்திருப்பாரு. இங்க பாரு, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தா இருக்கும். முத்து முத்தா இருக்குமா? இப்படி பேசுதானே உன் புருஷன் உன்னை மூணு நாளே விரட்டி விட்டான். அழக பாத்தே, ஏன் அழக பாத்தே, மதி மயங்கி தர்ற கண்டனூர் செமிந்தாரு. யாரு? ஆமா, அதே அதோட அவர் செத்து போயிட்டாரு. ஏ ஏ, என் ஐஸ் அழகும், என் நோஸ் அழகும், என் மவுத் அழகும், எந்த பெண்கள் காது இருக்காது. முதல்ல அது இந்த மாதிரி தர்த்திரியம் முடிச்சது யாருக்குமே இருக்காது. அவங்களாம் மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்ப நான் என்ன லட்சுமி தான்? நீயா? நீ எங்க கிரக? உன்னைய போயெல்லாம் ஒரு பொம்பளன்ற ஸ்தானத்துல வைக்க முடியுமா? அழகரே, அழகரே, முதுகுலத்தூர் கம்மாக்குள்ள கடந்துச்சான் கோர. ராதா செல்வி இதுக்குள்ள வச்சா அடுத்து என்ன சொல்லுவோம் தெரியும். என்னடா
என்ன பார்த்தா அழகி சாப்பிடறியாடிய தங்க மந்தே பாரு முதல்ல சிரிக்கிறியாடிய ஜிங்க. நீ அவரை காட்ட சொல்றியே, இப்போதைக்கு அவர் பழம் அப்படித்தான் இருக்கு. பாத்தியா மாவன நோனி மாவன அந்த வந்தே அவன் பழம் பஞ்சாமிரதம் ஆயிரம் நினைச்சுக்க பேசுறா முதல்ல. எங்கயோ பெண்கள் இல்லாம ஆண்கள் எதனா சாதிக்க முடியா பேச்சு பேச்சு. அவரே அவரே எங்கேயோ வாய வைக்க தெரியாம முன்னாடி மூணு வெள்ள காணா. ஒரு பொம்பளை சபையில சிங்கத்தை பத்தி என்ன நினைச்சிருக்க? ஒரு பெண்ணு முதல்ல நாவடக்கம் ரொம்ப முக்கியம், நாக்கு ரொம்ப பதமா பார்த்து பேசணும், புரியுதா? வாய் புளிச்சோ மாங்காய் புளிச்சோ பேசிட கூடாது. மிஸ்டர் ராதாச்செல்வி, நீ எப்பேர் பற்றிய வாயாடினு எனக்கு தெரியும், நீங்க எப்படிப்பட்ட பேச்சு பெருச்சாலின்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா தான் பார்த்து பேசணும், இல்லன்னா கூட்டத்துல இருந்து ஒரு இடம் பொருள் இடம் பொருள் பார்த்து தொழில் செய்யணும். நீ சும்மா விட வேண்டாம், 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு விடுற முண்டை முன்னூத்தம்பது அதிகம் டீசன்ட் பிலோ. ஏய் ராமதாஸ், ஒரு கட்டண மனைவியே ஒரு அபச்சாரம் பிடிச்சவன் இப்படி பேசுறானே, யாரு மனைவி கூட உட்காரலாமாடா? யாரு மனைவி அப்படி கேட்டதுக்கு நீ தான் சாகணும். அவ கொல்ல பார்த்த கொல்லுவா, நம்மள சாக வைப்பாளா இவ? ஏய் இங்க வா, ஏய் மொட்டு இங்க வா, இங்க வா. ஓ மூஞ்சி எல்லாம் பார்த்தா ஒண்ணுக்கு இருக்கிறவங்க கூட தூக்கி உள்ள ஓட்டு ஓடி போயிருக்க. என்ன பார்த்தா அழகி குஞ்சி, ஏன் முகத்தை பார்த்தா உத்து பாக்குறவன் தூக்கி உள்ள போட்டுக்குவேன். பெரிய அனகோண்டா கைத்துல வச்சிருக்கிற முண்ட கிழக்க தாய சிங்கத்தை கிளப்பிக்கிற அவன் வாயில இத வச்சு விடு, எடுத்து வச்சு விடு, வாடி மோதி பாப்பான் வா. நீ என் சிங்கத்தை கேவலப்படுத்துறியா? ஆம்பள வர்க்கத்தை நீ இப்ப தப்பா எடுத்துக்கிட்டு கேவலப்படுத்த எனக்கு தன்மான முதல்ல முக்கியம். ஆம்பள வர்க்கத்தை காப்பாத்துல ஆண் வர்க்கத்துல சிங்கம் வர்க்கத்தை காப்பாத்தக்கூடிய ராதாச்செல்வி நான் தாண்டா. ஆண்கள் வர்க்கத்திற்காக நீ காப்பாத்த போராடுற ஆம்பளை நான் போராடுவேன், பெண்கள் வர்க்கத்தை காப்பாத்துறக்காடு போராடி கிழிச்ச ஆம்பளை நாங்க பெஸ்ட். நீ வேஸ்ட் மக்கள் சிரிக்கிறதுக்காக என்ன பேசலாம், ஓரம் ஏறிக்கிட்டு வராம மக்கள் சிரிக்கிறதுக்காக நம்ம காமெடி பேசலாம், என்ன பேசலாம். நான் வரக்கூடிய மேடையில இல்ல அசிங்கம் பேசுறது, ஆபாசம் பேசுறது அப்படிங்கறது அந்த மாதிரி யூடியூப்ல நிறைய பாத்திருப்பீங்க. மொத்த வார்த்தை அசிங்கமான வார்த்தை நான் எதுவுமே பேச மாட்டேன், எல்லாம் நிறைய பாத்திருப்பீங்க. நீ செய்யறோட சரித்து பேசாதடா, பேசாதடா. அப்படி என்னை பேசி நீ அசிங்கப்படுத்தணும் நினைச்சியனா, என் அமுழ் பேபி என் கருத்த சிங்கம் பக்க மக்க தூக்கு போட்டு தொங்குவாண்டா. என்ன உனக்கு தேவை வேலை எங்க கொடுத்தாலும் செத்தானே, மயிலும் வேலை கொடுக்கறாரு நானும் வேலை கொடுக்கறேன், நீ அங்க திருக்குறது இங்க வந்து திருக்கு. என்னடி ரொம்ப பேசுற சித்தின்னு சொல்லிட்டு பாக்குற அதனால பொறுமையா இருக்க பாத்துக்க, இல்லனா என் மறுவணத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்த மேடையில பாப்போம். என்ன என்ன நீ பாத்து, இப்பவே பாப்போவா? சரிங்க, செல்லியம்ம கோயில் வாசல்ல வாடி பாப்போம். ஐயோ ஓயாம அடிக்கிறானே, ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்குடா. என்னது, நீ இன்ஜெக்ஷன் டாக்டரே கொண்டு வருவ, நீ சும்மா வாளா? சரி நான் கேக்குறேன், இவ்வளவு விஷயம் பெண்களுக்காண்டி பெண்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுறீல்ல, உண்மைக்குமே நீ பெண்களுக்காண்டி சப்போர்ட் பண்ண வந்திருக்க, நான் ஆம்பளைக்காண்டி
எனக்கு தெரிய என்ன ஐயோ ஈஸ்வரால என்ன பெயதும் பாட்டு உனக்கு தெரியுமா? அது மெட்டிக்கட்டி பார்த்தாலே புரியுமா? உத்தரவ பாட்டு உனக்கு தெரியுமா? நல்லா ஆடு, கொண்டே உரு. தனலட்சுமி ஹோட்டல்ல கலவ பாட்டு உனக்கு தெரியுமா? அதை வச்சே சமாளிக்கிறேன். நேத்துமா சுதி சேர்க்கிற கல்ல காணாமட்டீங்கல்ல. என்ன பண்ணுமே ஏதும் நாட்ட ரசம் கோட்டை இல்லைன்னாலும் வேறு பார்க்க இல்லை. அக்கம் பக்கம் பார்த்தவளே சுப்பு சுப்பு உள்ள வந்து ஐச வாங்கி பெரிய புடி. அந்த புடி அப்புறம் சொல்றேன். ஏ ராதா செல்வி, ராதா செல்வி செவ்வந்தி பூ முடிச்சு சின்ன காய் என்னக்கா அதை என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்சு சின்ன காய் செஞ்ச எல்லாமே எங்க அக்கா செய்வியா?
செய்யுமா? அப்ப பாத்துருவோம் உங்க அக்கா எப்படி தான் செய்துண்டு. நெசமதான் நீ சொன்னா சரிதாண்டா. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி செய்யணக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யணக்கா, பந்தலிலே பாவக்கா, தொங்கு தடி நோலாக்கா. குத்தடி குத்தடி சைலக்கா, நீ ஆடாத கூட நான் பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். உனக்கு வர்ணிச்சா வாரு, பாடுறது கூட குயில் நார் ஏத்துக்கிட்டேன், ஆடுறப்ப மயில் நாள் வாரு. எங்கடி தோகை எப்பலாம் புடுங்கிட்டாங்களா? Thank you.
நீ சொல்லி கொடுத்த எனக்கே சொல்லி கொடுத்த மோத்தா புருஷன் சொல்லி எனக்கு கொடுத்துருப்ப சொல்லு சொட்ட புருஷன் கட் பண்ணிருப்பேன் நல்லா இருப்பேன் ஏன் ஒரிஜினல் பூஜை ஊமை குத்தா குத்திடுவேன் நல்லா இருப்பேன். ஏய் ராமதாஸ், வடக்கு வாசல் செல்லியம்மன் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னா நான் ஏழு கரகத்தை தூக்கணும். தம்பி வார்த்தை பேசுறேன், மாமா நீங்க வந்திருக்கீங்கன்னு கூட கொஞ்சம் கூட பயம் இல்லை. கிரகமா நான் ஒரு கிரகமா பாடியா ஏத்துங்க மாமா. வேற நல்லா ஒழுக்கமா வச்சுன்னா ரெண்டு கிளிகள் இப்ப தருவேன், மாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், அட கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், கரகமடி கரகம் உன் கரகமடி கரகம், கரகமடி கரகம் எங்க ஆத்தாவ கரகம், காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், காலத்தை நேரத்தை மையம் கொண்டு நீ ஆயிரம் விஷயம் பேசினாலும் ஏய் சொட்ட கரக நல்லா அண்ணனா மயிலு சொல்லுங்க மயிலு ஆள காணனு வெறுச்சு ஏய் என்னடே
காதல் அன்பான முறையில் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் எரிக்கர மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து எந்திரத்தில் காத்திருந்து காணல் ஊரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும் தோணலை சார்பாக மீண்டும் எடுத்துக்கிறோம். எம்சிவி யூடியூப் சேனல் சார்பாக தங்கராஜ் ஐயா பாபு என்னையும் ராதாச்செல்வி டான்ஸ் இருவரையும் பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பாக அளித்துள்ள அன்பான சேனல் எம்சிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களை கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நிறைந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என் சார்பாகவும் உடன் பிறந்த அண்ணன் தங்கராஜ் அண்ணன் சார்பாகவும் நன்றி. La 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 la